செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிட நீதிபதி எம் சுந்தர் உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றமும் மறுத்துவிட்டது. இந்த வழக்கு புதன்கிழமை விசாரணைக்கு வந்தபோது ஜாமீன் மனுவை தாம் விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று வருமாறும் சிறப்பு நீதிமன்றம் கூறியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அமர்வில் முறையிட்டார். அப்போது இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருந்து நீதிபதி ஆர் சக்திவேல் ஏற்கனவே விலகிய நிலையில் இந்த முறையீட்டை எப்படி ஏற்பது என்று நீதிபதி எம் சுந்தர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ, மாற்று அமர்வும் இல்லை என்பதால் தான் தங்களிடம் முறையிடுகிறோம். இந்த வழக்கில் நிர்வாக ரீதியான உத்தரவை பிறப்பித்தால் கூட போதுமானது என தெரிவித்தார். அதை தொடர்ந்து பேசிய நீதிபதி எம் சுந்தர், எந்த வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து தலைமை நீதிபதி தான் முடிவு செய்வார். இந்த வழக்கு தொடர்பாக தலைமை நீதிபதியிடம் முறையிடுங்கள் என்று தெரிவித்துள்ளார்.